நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின் தல அஜித் நடித்துள்ள துணிவு படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. துணிவு பட ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் அஜித் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ள காட்சிகளை வைத்து மிகப்பெரிய வங்கி கொள்ளையை மையமாக வைத்து துணிவு படத்தின் கதை நகரும் என்பது தெரிகிறது. பொங்கல் திருநாளுக்கு அஜித்தின் துணிவு, விஜயின் வாரிசு திரைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. தல தளபதி ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு பெரும் தீனி போடக்கூடியதாக இரு படங்களும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திரைப்படங்களை வெளியிடுவதற்கான திரையரங்குகள் தொடங்கி போஸ்டர் யுத்தம் வரை இப்பொழுதே அலப்பறைகள் ஆரம்பித்து விட்டனர். இந்த ட்ரெய்லரை பார்த்து பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்துள்ளனர். இந்த ட்ரெய்லரை பார்த்து சிம்பு அவர்கள் ட்ரெய்லர் பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார். ட்ரெய்லரில் முதலில் துப்பாக்கி காட்சிகளை காட்டுவது தொடங்கி கடைசி காட்சி வரை நன்றாக இருந்ததாகவும், அஜித் வரும் காட்சிகள் மங்காத்தாவில் பார்த்த தல அஜித்தை நினைவுபடுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அஜித் மாஸை கழட்டிவிட்டு இல்லை என்று கூறும் காட்சிகள் எல்லாம் திரையில் மாஸ்க் காட்டும் காட்சிகளாக இருக்கும். மேலும் ட்ரெய்லரில் சில குறைகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரெய்லர் பார்ப்பதற்கு பல படங்களில் இருந்து எடுத்து வைத்தது போல காட்சிகள் உள்ளதாம். குறிப்பாக பீஸ் படத்தின் காட்சிகளை எடுத்து வைத்தது போல் ட்ரெய்லர் உள்ளதாம். ட்ரெய்லரை பார்த்த ப்ளூ சட்டை மாறன் பீஸ்ட் படம் மால் செட், துணிவு படம் பேங்க் செட், அவ்வளவுதான் என வின்னர் பட காமெடி சீனை போட்டு ப்ளூ சட்டை மாறன் இந்த ஆண்டின் கடைசி ட்ரோல் ஃபிட்டை போட்டுள்ளார். மணிஹெஸ்ட் படத்தின் வாடையுடன் சேர்ந்து பீஸ்ட் படத்தின் வாடையும் ஹெவியாக அடிப்பதாக விஜய் ரசிகர்கள் ப்ளூ சட்டை மாறன் ஃபிட்டுக்கு கீழ் ஏகப்பட்ட கமாண்டுகளை போட்டு வருகின்றனர். விஜயின் பீஸ்ட் படத்தின் நடிகர்கள் மற்றும் அஜித்தின் துணிவு பட நடிகர்களை அப்படியே பெர்ஃபெக்டாக கம்பேர் செய்து அதற்குள் விஜய் ரசிகர்கள் ட்ரோல் பஞ்சாயத்தை ஆரம்பித்துள்ளனர். ஒவ்வொரு கதாபாத்திரமும் அப்படியே ஒத்துப்போகுதே என விஜய் ரசிகர்கள் அந்த கம்பாரிசன் போட்டோவை அதிகம் ஷேர் செய்து வச்சு செய்து வருகின்றனர். வாரிசு படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் அப்படியே மகேஷ் பாபுவின் மகரிசி படத்தின் காப்பி போல வச்சுக்கிட்டு நீங்களாம் கலாய்க்கலாமா என அஜித் ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். மேலும் வாரிசு ட்ரெய்லர் வரட்டும், திரும்பி கொடுப்போம் என்றும் சோசியல் மீடியா சண்டையை ரசிகர்கள் மாறி மாறி போட்டு வருகின்றனர். இதனிடையே ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் ஒரு வங்கி கொள்ளையை மையமாக கொண்டதாக யூகிக்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை 1987 பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய வங்கி கொள்ளையை மையமாக கொண்டிருக்கலாம், அல்லது அதனை கருவாக வைத்து அஜித் ரசிகர்களுக்கான திரைப்படமாக்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது. 1987 பிப்ரவரி 12 பஞ்சாப் மாநில லூதியானாவில் பஞ்சாப் நேஷனல் வங்கியை ஆயுதம் தாங்கிய கும்பல் ஒன்று தாக்கி கொள்ளையடித்தது. ஒரே நேரத்தில் ₹5.7 crore பணம் வங்கியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது. இந்தியாவில் அதுவரை நடந்த வங்கி கொள்ளைகளில் மிகப்பெரிய கொள்ளையாக அச்சம்பவம் பார்க்கப்பட்டது. இந்த வங்கி கொள்ளை சம்பவத்தில் பஞ்சாப் தனிநாடு கோரும் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் வங்கி கொள்ளை தொடர்பாக வங்கி ஊழியர்கள் ஒருவர் கூட தீவிரவாதிகளை அடையாளம் காட்டவில்லை. மிகப்பெரிய ட்ரக்குகளை வங்கி முன்பாக நிறுத்தி கொள்ளையடித்ததாக நேரில் பார்த்த சிலர் சாட்சியம் அளித்தனர். இக்கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரக்குகள், ஜீப்புகள், ஸ்கூட்டர்கள் வனப்பகுதி ஒன்றில் பறிமுதல் செய்யப்பட்டனர். இக்கொள்ளை சம்பவம் தொடர்பாக 20 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் சீருடை அணிந்து அவர்கள் கொள்ளையடித்திருக்கின்றனர். பஞ்சாப் முன்னாள் போலீஸ் அதிகாரியும் பின்னாளில் காலிஸ்தான் தனிநாடு கோரிய பிந்தரன் வாலேவியின் தளபதி லாப் சிங் என்ற சுக்தேவ் சிங் திலான் தலைமையில்தான் இக்கொள்ளை அரங்கேறியது. இவ்வழக்கில் 5 பின்னர் கொள்ளையாளர்களான பயங்கரவாதிகளை விடுதலை செய்யப்பட்டனர். இந்த பயங்கரமான பஞ்சாப் வங்கி கொள்ளையை மையமாக வைத்தே ஹெச் வினோத் துணிவு படத்தை உருவாக்கி இருக்கிறார் என்கின்றனர் சினிமா வட்டாரங்கள். அதே வெள்ள சட்டை மால் செட்டுக்கு பதில் பேங்க் செட், இதையெல்லாம் பார்க்க அப்படியே பீஸ்ட் வைப்ஸ் வரத்தான் செய்கிறது. ஆனால் அதற்குள் நடிகர் அஜித் செய்துள்ள வேலை பீஸ் படத்தில் இருந்து நிச்சயம் துணிவு படம் மாறுபடும் என எதிர்பார்க்க தூண்டுகிறது. வலிமை படத்தில் பைக் ரேஸ் காட்சிகளில் வானில் பறந்து மிரட்டிய அஜித் மற்ற நேரங்களில் புத்தராகவே வாழ்ந்திருந்ததுதான் அந்த படம் ரசிகர்களை வெகுவாக ஈர்க்கவில்லை. ஆனால் இங்கே துணிவு படத்தில் சும்மா இறங்கி நடித்திருக்கிறார் அஜித் என்றே தெரிகிறது. அதே சமயம் மேக்கிங் விஷயத்தில் போனி கபூர் பணமே போடாமல் செட்டுக்கு
பணத்துக்கு மட்டும்தான் செலவு செய்தது போல தோன்றுவதும் சற்றே பயத்தையும் சேர்த்து தருகிறது. நேர்கொண்ட பார்வை, வலிமை படங்களில் எல்லாம் அஜித்தின் மொத்த வித்தையையும் இறக்க தவறிய இயக்குனர் ஹெச் வினோத் இந்த துணிவு படத்தில் டைட்டிலுக்கு ஏற்றவாறே அஜித்தின் அட்ராசிட்டிகளை அன்லிஸ் செய்திருக்கிறார். அந்த மங்காத்தா சிரிப்பு எல்லாம் கொன்னுட்டாங்க போங்க தலை என்றே சொல்ல தோன்றுகிறது. பரபரவென ஓடி முடிக்கும் காட்சிகளில் ஒட்டுமொத்த கதையையும் அந்த பேங்க் செட்டுக்குள் தான் நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர். படத்தின் நீளத்தை போலவே ட்ரெய்லரின் நீளமும் ரொம்பவே ஷார்ப்பாக இருப்பதால் இது டீசரா அல்லது ட்ரெய்லரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. எந்த பாடல் காட்சிகளும் ட்ரெய்லரில் இடம்பெறாதது பெரிய ஆறுதல். அந்த மாஸ்கை கழட்டிவிட்டு பேசுவதில் தொடங்கி போலீஸ் ஸ்டேஷனில் கைகளை தூக்கி தலைக்குமேல் வைத்துக் கொண்டு பேசுவதும், என்ன மாதிரி அயோக்கிய பய மேல கைய வைக்கலாமா என கேட்கும் காட்சி, வங்கியில் என்ன பீரும் பிராந்தியுமா கேட்க போறோம் என தெனாவட்டாக பேசுவது என நெகட்டிவிட்டியை மொத்தமாக கொட்டி தீர்த்திருக்கிறார். ஆனால் அண்ணாசாலையில் உள்ள வங்கி ஒன்றில் நடக்கும் பேங்க் ஹெஸ் படமாகவே துணிவு படம் இருக்கும் என்பதை இந்த 1:51 ட்ரெய்லர் விளக்குகிறது. ஆனால் சிஜி வேலைகளுக்கு எல்லாம் செலவு செய்யாமல் வாட்டர் ரைட் காட்சிகள், ஹெலிகாப்டர் வெடிப்பது உள்ளிட்ட சிஜி காட்சிகள் மற்றும் படத்தின் விஷுவல் குவாலிட்டியை ஏதோ புகை மண்டலமாக காட்சியளிப்பது போல இருப்பதை தவிர்த்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது. துணிவு படத்தில் அஜித்தின் கேங்கில் பிக்பாஸ் பிரபலங்களான அமீர், பாவனி மற்றும் சிபி உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மேலும் வெளியான பாடல்களில் கூட அந்த மூவரும் இடம்பெற்றனர். ஆனால் நேற்று வெளியான கதாபாத்திரங்களின் அறிவிப்பில் அவர்கள் மூவரையுமே காணவில்லை. ஏன் என்கிற கேள்வி பிக்பாஸ் ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. இந்த முறை விஜயின் வாரிசு மற்றும் அஜித்தின் துணிவு என இரண்டு பெரிய படங்களிலுமே பிக்பாஸ் பிரபலங்கள் நடித்துள்ளனர். இந்த ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த விக்ரம் படத்திலும் பிக்பாஸ் பிரபலங்கள் இடம்பெற்றிருந்தனர். சினிமாவில் தொடர்ந்து ஆயுத கலாச்சாரம் பெருகி வரும் நிலையில் நடிகர் அஜித்தும் இந்த முறை துப்பாக்கி எடுத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு சுட்டுத்தள்ள ரெடியாகிவிட்டார். துப்பாக்கியோ கத்தியோ பிடித்தால்தான் மாஸ்க் ஹீரோ என்கிற நிலை உருவான சினிமா உலகத்தில் அதை மாற்றுவதும் கஷ்டம்தான். பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் முதல் நாயகி மஞ்சு வாரியர் வரை என்னென்ன கதாபாத்திரங்களில் துணிவு படத்தில் நடித்துள்ளனர் என்கிற மொத்த அறிவிப்பையும் தயாரிப்பாளர் போனி கபூர் வெளியிட்டுள்ளார். படத்தின் முக்கிய நடிகர்கள் இவங்கதான் என்பதை குறிப்பால் உணர்த்திவிட்டார். வீரா, சமுத்திரகனி, பிரேம், ஜான் கொக்கன் உள்ளிட்டவர்கள் முக்கிய ரோலில் நடித்துள்ளனர். மேலும் அஜித் இந்த படத்தில் என்ன கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பதை கண்டுபிடிங்க என ரசிகர்களை கெஸ் பண்ண சொல்ல பலரும் விநாயக் மகாதேவ் வந்தால் படம் மங்காத்தா 2 மாஸ் காட்டும் என கமெண்ட் போட்டு வந்தனர். ஆனால் அந்தோணி தாஸ் என்கிற கதாபாத்திரத்தில் அஜித் இந்த படத்தில் நடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளனர். இந்த நிலையில் சில்லா சில்லா, காசேதான் கடவுளுடா மற்றும் கேங்ஸ்டா என்ற 3 பாடல்களிலும் அஜித்தின் கோர் டீம் மெம்பர்களாக நடித்திருந்த பிக்பாஸ் பிரபலங்களான அமீர், பாவனி மற்றும் சிபி 3 பேரும் எங்கப்பா என்றும் அவர்கள் கதாபாத்திர பெயர்களையே அறிவிக்கவில்லையே, முக்கிய ரோலில் அவர்கள் நடிக்கவில்லையா என்கிற கேள்வியை பிக்பாஸ் ரசிகர்கள் எழுப்பியுள்ளனர்.